யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். எண்ணிக்கை நூல் அதிகாரம் 24 இறைவசனங்கள் 17. ஒரு கண் பார்வையற்றவன் தன்னுடைய நண்பரை பார்ப்பதற்காக பக்கத்திலே இருந்த ஒரு ஊருக்கு சென்றானான். தன் நண்பரை சந்தித்துவிட்டு மாலை நேரத்திலே தன்னுடைய இல்லத்திற்கு திரும்புகின்றான். அப்பொழுது அவருடைய நண்பர், இப்பொழுது இருள் சூழ்கின்றது, எனவே நான் உனக்கு விளக்கேற்றிய ஒரு தீபத்தை உன் கையில் தருகின்றேன், அதை நீ பிடித்துக் கொண்டு செல் என்று சொன்னாராம். இந்த பார்வையற்றவர் சொன்னாராம், பகலாயிருந்தாலும் இரவாயிருந்தாலும் எனக்கு பார்வை தராது, அதனால் இந்த தீபம் எனக்கு எந்த பயன் தராது என்று சொல்லிவிட்டாராம். நான் என்னுடைய கைத்தடியை வைத்துக் கொண்டே நான் சென்று விடுவேன் என்று அவர் கூறினாராம். அதற்கு அந்த நண்பர் சொன்னாராம், இல்லை, இந்த தீபமானது உனக்காக நான் தரவில்லை, மாறாக உனக்கு எதிரே வரக்கூடிய மனிதனுக்கு நான் இதை கொடுக்கின்றேன், அவன் நீ வருவதைக் கண்டு ஒதுங்கி சென்று விடுவான் என்று அவர் கூறி இந்த தீபத்தை கொடுத்து அனுப்பினார். இவர் சற்று தூரம் சென்றவுடன் இருள் சூழ்ந்தது, திடீரென்று மழை பெய்துவிட்டவர் ஒரு உடனே ஒரு மரத்தடியின் அடியிலே அமர்ந்திருந்தாராம். பலத்த காற்று அடித்ததனால் அந்த தீபம் அணைந்து விட்டது, அது அவருக்கு தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து அவர் மழை விட்டுவிட்டது என்று கிளம்பி சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த ஒரு மனிதர் இவர் மீது மோதி விழுந்து விட்டாராம். உடனே இந்த பார்வையற்ற சொன்னாராம், உங்களுக்கு கண் தெரியாதா, நான் தான் கையில விளக்கு வைத்திருக்கின்றனே, பார்த்து வர வேண்டியதானே என்று சொன்னாராம். அதற்கு அந்த மனிதர் சொன்னாராம், உன் கையில் விளக்கு இருக்கின்றது, ஆனால் அது எரியவில்லை, அது அணைந்து விட்டது என்று கூறினார். கிறிஸ்தவர் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் ஆண்டவரின் திருக்காட்சி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசாயா 60 அதிகாரத்தில் முதல் வசனத்தில், எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது என்று ஒரு அறிக்கையிட்டு அன்று இஸ்ரேல் மக்களை அழைத்தது போல இன்று தாய் திருச்சபையானது இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து நாம் அனைவரையும் ஒளி வீசும்படியாக, இந்த உலகின் ஒளியான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியாக அழைப்பு கொடுத்திருக்கின்றது இந்த திருவிழா என்று. ஏனெனில் மத்தேயு நற்செய்தியாளர் கூறுவது போல 5:16 வசனத்திலே, இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிக, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு ஒளியாக இந்த உலகத்திலே இருக்கின்றோம் என்றால் அது கிறிஸ்து என்ற ஒளியில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு பிரகாசத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஒளியாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஞானஸ்தானத்தின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வாறு அந்த பார்வையற்றவன் கரத்திலே ஒளி ஏற்றப்பட்ட ஒரு தீபத்தை அந்த நண்பர் கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய திருச்சபையானது பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இந்த திருவிழா என்று அழைப்பு கொடுத்திருக்கின்ற இந்த ஞானிகள் அவர்களுடைய ஞானத்தின் அடிப்படையிலே இந்த உலகில் பிறக்க இருக்கின்ற மெசாயா ஒரு ஒளியாக வெளிப்படுத்துவார், அல்லது இந்த உலகின் ஒளியாக தன்னை வெளிப்படுத்துவார். அதை யோவான் நற்செய்தி 8:12 இறைவசனத்திலே, இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று. இந்த ஞானிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஒரு உண்மையான ஒளி. இந்த இயற்கை தருகின்ற ஒளியை விட இறைவன் வெளிப்படுத்துகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஒரு உண்மையான ஒளியாக இருக்க முடியும். அந்த ஒளியின் பின்னணியிலே நம்முடைய வாழ்வை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இவர்கள் பயணித்திருக்க வேண்டும். ஏனெனில் உளவியல் சொல்கின்றது, ஒளி என்பது நம்முடைய புரிதலுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்று.
இந்த ஒளியானது நம்முடைய இடத்தையே மாற்றுகின்றது. இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அவர் ஸ்பேஸ் என்று கூறுகின்றது. அதேபோல இந்த ஒளியானது நம்முடைய எண்ணத்தின் நிலப்படத்தின் உந்துகோளாகவும் நம்முடைய உணர்வுகளின் உந்துகோளாகவும் நடத்தைகளின் உந்துகோளாகவும் இருக்கிறது என்று இந்த உளவியல் சொல்கின்றது. அப்படி என்றால் ஒரு ஒளிதான் உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய உணர்வுகளையும் தீர்மானிக்கின்றது என்று இந்த உளவியல் ஒளியை பற்றி கூறுகின்றது. அதே நேரத்தில் இந்த ஒளிதான் நம்முடைய சுற்றுச்சூழலை புரிந்து கொண்டு நம்முடைய நடத்தைகளை தீர்மானிக்கிறது என்று கூறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஞானிகள் ஏன் ஆண்டவரிடம் சென்றார்கள் என்றால், உண்மையான ஞானம் என்பது என்ன? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற ஒளியின் பின்னணியில் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு உண்மை நமக்கு புலப்படும் என்பதை இவர்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள். இந்த நாட்களிலே பல பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கொரோனா வைரஸ், குடும்ப பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், இவை அனைத்தையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின்னணியிலிருந்து நாம் பார்க்கப்பட வேண்டும். அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வின் அடிப்படையிலிருந்து நாம் பார்க்கப்பட வேண்டும். அதற்குத்தான் திருப்பாடல் ஆசிரியர் சொன்னார், ஆண்டவரே உன் வாக்கு என் காலடியின் விளக்கு என்று சொன்னார். இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய போராட்டத்தின் வழியாக நாம் பார்க்க வேண்டும். அவர் எவ்வாறு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சமூக பிரச்சனைகளை பார்த்தார், குடும்பங்களின் பிரச்சனைகளை பார்த்தார், நோய்களை பார்த்தார், புறக்கணித்த மக்களை பார்த்தார், வேதங்களை பார்த்தார், அதற்கு எவ்வாறு அவர் ஒரு பதிலை கொடுத்தார், அந்த அடிப்படையில் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வானது அமைய வேண்டும், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வானது அமைய வேண்டும் என்று இந்த ஞானிகள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். நாம் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு என்ற ஒரு ஒளியின் அடிப்படையில் நம் வாழ்வையும் நம் வாழ்வின் சூழ்நிலையும் நம் சமூக சூழ்நிலைகளையும் பார்க்க இந்த திருவிழா உதவுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அவருடைய வாக்கை நம்முடைய ஒளியாக வைத்து நம் வாழ்க்கையை தொடங்குவோம். நாமும் இந்த ஞானிகளைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக பயணிப்போம். அதுதான் ஒரு உண்மையான ஒளி என்று நாம் உணர்வோம்.